அம்மா, இவங்கதான் எங்க டீச்சர். வணக்கங்க. இந்த காலத்துல பெண்கள் புத்திசாலியா இருந்தா மட்டும் போதாது, எதையும் சாதிக்கிற தைரியசாலியாவும் இருக்கணும். அந்த வகையில நீங்க தர பயிற்சி எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்க பாட்டு கேட்கும் போது எங்களுக்கே இல்ல வீரம் வருது. எங்க குழந்தைங்களை எல்லாம் ஒரு நல்ல டீச்சர் கிட்டதான் ஒப்படைச்சிருக்காரு பிரின்சிபால். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? உங்க வீட்டுக்காரர் யாரு? டீச்சர் மனுமேசு ராஜா சார் வீட்டுலதான் தங்கியிருக்காங்க. எஸ்ஐ வீட்டுல தங்கியிருக்காங்க. எங்கிருந்தோ எஸ்ஐ ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துச்சிருக்காருன்னு சொன்னாங்களே, அது இதுதானா? அவசரப்பட்டு தப்பா பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ராதா மானத்தை வித்து புலப்ப நடத்துறவ இல்ல. புராண காலத்து அகலிக மாதிரி மோசம் பண்ணப்பட்டவ. அப்படின்னா ஏதாவது ஒரு ராமனோட கால் படுற வரைக்கும் கல்லாவே இருக்கட்டும். இப்போதைக்கு ராமன் கால் பண்ணலன்னா என்ன? ராஜா கால் பட்டுகிட்டே இருக்கு. நாக்குல நரம்பில்லாம பேசாதீங்க. ராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவரு நெருப்பு மாதிரி. ராதாவுக்கு அவருக்குள்ள நட்பு ரொம்ப புனிதமானது. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒரே தட்டுல சாப்பிட்டுகிட்டு ஒரே படுக்கையில படுத்துக்கிட்டு அவங்க நடத்த புது உறவை புனித உறவா நினைச்சுக்க நாங்க ஒண்ணு பச்சை குழந்தை இல்ல. பிரின்சிபால் சார், உள்ளேயே அணிஞ்சு கிடக்காம அடிக்கடி வெளியில வந்து பாருங்க. அப்பதான் அவங்கள பத்தி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும். எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். இனியும் அவளை இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நாளையில இருந்து எங்க குழந்தைகளை உங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டோம். அவ்வளவுதான். எதுக்கும் உதவாத எருக்கும் பூவ நீங்க ரோஜா பூவா மதிக்கலாம், ஆனா உலகம் எருக்கும் பூவ ரோஜா பூவா ஏத்துக்காது. நான் உங்க கூட வாழ்றது உங்களுடைய புனிதத்தன்மையே கெடுக்கும்னு தெரிஞ்ச பிறகு உங்க கூட நான் இருக்கிறது உங்களுக்கு நான் செய்யற துரோகம்னு எனக்கு தோணுது. அதனால நான் உங்களை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போறதா முடிவு பண்ணிட்டேன். தயவு பண்ணி என்ன மறந்துடுங்க. இப்படிக்கு ராதா. என்னது ராஜா? தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. கண்ணாடி மாதிரி இருக்கிற உங்க வாழ்க்கையில கரை ஏற்படுத்த நான் விரும்பல. ராதா, நீயா இப்படி பேசுற? வாழ்க்கைனா ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு பிடிப்பு இருக்கணும், எதை கண்டு அஞ்சாத உறுதி இருக்கணும்னு சொன்ன அந்த ராதாவை இப்படி பேசுறது? என்னோட லட்சியத்துக்காகவும் எண்ணங்களுக்காகவும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல. நான் கெட்டு போனவங்கிறத நான் மறந்தாலும் இந்த சமூகம் மறக்காது. என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. யாரோ உன்னை என்னையும் தப்பா இணைச்சு பேசுனதுக்காக என்னை விட்டு நீ விலகி போனா அவங்க சந்தேகம் உண்மைன்னு ஆயிடாதா? நான் முரளிய போல வெளிவேஷம் போடுறேன் இல்ல, உண்மையான மனுஷன், நேர்மையான போலீஸ் அதிகாரி. அதனாலதான் நான் உங்களை விட்டு விலகி போகணும்னு ஆசைப்படுறேன். எந்த காரணத்தை வச்சு உங்களை பழி தீக்கலான்னு உங்க எதிரிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த காரணமா ஆயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் உங்ககிட்ட முறைகேடா நடந்துகிட்டதுனாலதான் நீ ஓடி போயிட்டேன்னு என் மேல பழி சுமத்த எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த மாதிரி பேரை எனக்கு வாங்கி தரணும்னு நீ ஆசைப்பட்ட தாராளமா போகலாம். இது ஒரு பைத்தியக்கார உலகம். இத பார்த்து நீ பயந்து ஓடுனா உன்னை ஓட ஓட வரட்டும், துணிஞ்சு நின்னா உன்னை கண்டு நடக்கும். என் மேல உண்மையான அன்பு மதிப்பு இருந்தா என் கூட வா. உன்னை கேவலமா பார்த்த கண்களை மரியாதையா பார்க்கும்படி செய்யறேன். Bye.
வெட்டங்கள் போச்சு மாசம் பத்தானா பிள்ளைங்களாச்சு மகராசா மனசெங்கருந்து ஆளவந்தான் ஆரம்பு தலை முடிஞ்சா மாமா மறு குழந்து வாங்கி வப்பா மறு குழந்து மயக்கத்திலே இரு மரங்கள் இணையும் போது புகழ் பதவி உனக்குத்தான் இருமரங்கள் இணையும் போது புகழ் பதவி உனக்குத்தான் நல்ல பிள்ளை ஒன்னு ரெண்டு பழக பழக பலதும் புரியும் புனித உறவும் பெருமை தரும் எட்டோடு வெட்டங்கள் போச்சு மாசம் பத்தானால் பிள்ளைங்களாச்சு எட்டோடு வெட்டங்கள் போச்சு மாசம் பத்தானால் பிள்ளைங்களாச்சு எங்க மகராசா மனசெங்கருந்து ஆளவந்தாரம்பு கன்னிமயில் கூந்தலிலே புது கற்பு நெறி பூ முடிச்சா துணை இருக்க எதிர்ப்பது புதிய ஜோடி புரட்சியே துணை இருக்க எதிர்ப்பது புதிய ஜோடி புரட்சியே எங்களுக்கு தெய்வம் எல்லாம் நீங்கள் அல்லவா ஏழைகளின் இதயம் எல்லாம் கோயில் அல்லவா பழக பழக பலதும் புரியும் புனித உறவின் பெருமை தரும் ராசா மனசெங்கருந்து ஆளவந்தா வரம்பு எத்தோடு வெட்டங்கள் போச்சு மாசம் பத்தானா பிள்ளைங்களாச்சு எத்தோடு வெட்டங்கள் போச்சு மாசம் பத்தானா பிள்ளைங்களாச்சு எங்க மகராசா மனசெங்கருந்து ஆளவந்தாரம்பு மகராசா மனசெங்கருந்து ஆளவந்தாரம்பு உனக்கு என்னாச்சு தாதா கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜா நீங்க அப்பாவை போறீங்க டாக்டர் என்னப்பா சொன்னாரு நான் அப்பா ஆக போறமா இனிமே ராதாவை நீதாமா ஜாக்கிரதையா பாத்துக்கணும் கர்ப்பமா இருக்கிறவங்க மனசுல ஏதோ ஆசைகள் வரும் திடீர் திடீர்னு சம்பந்தம் இல்லாத பயம் வரும்னு சொல்லுவாங்க அதுக்காகத்தான் சொல்றேன் ராதா ராதா என்ன மன்னிச்சிருங்க பட்டு போன செடிக்கு பாத்தி கட்டி என்னங்க பிரயோஜனம் அடுத்தவ பிள்ளைக்கு அப்பான்னு சொல்லிக்க நீங்க தயாரா இருக்கலாம் ஆனா அப்படி ஒரு கலங்கத்தை உங்களுக்கு தர நான் தயாரா இல்லைங்க ராதா என் பயத்தில் இருக்கிற கடவுளை விட
நீங்க அதுக்கு எடுத்துக்கிட்டு சொந்தம் தாங்க, எனக்கு சுமையா இருக்கு. ராதா, கூட பிறக்காத குகனியும் விபீஷணனையும் ராமன் தம்பி ஆக்கிட்ட மாதிரி இப்ப நான் உன் குழந்தைக்கு தகப்பனா இருக்கேன். தாகத்துக்கு தண்ணி தரீங்க, தங்கறதுக்கு இடம் தரீங்கன்னு நினைச்சேன். தெரிஞ்ச பால்னு தெரிஞ்சும் அத தெருவில் கொட்டாம மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்து இப்ப அந்த பிள்ளைக்கும் தகப்பன்னு சொல்றீங்களே, அதை தாங்க என்னால தாங்க முடியல. உணர்ச்சி வசப்படாத கர்ப்பஸ்திரிங்க, கவலைப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. அது வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. காத்துல கரையிற கற்பூரம் மாதிரி இந்த வாழ்க்கை, நான் நெருப்புக்குள்ள நின்று வந்திருக்கேன், எனக்கு எப்படிங்க நிம்மதி கிடைக்கும்? ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. மகாத்மா காந்தி நாட்டுக்கு மட்டும் விடுதலை வாங்கி தரல, சமூக பிரச்சனைகளுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ லட்சக்கணக்கான இந்து பெண்களையும் முஸ்லிம் பெண்களையும் மதவெறி பிடிச்ச கூட்டம் கற்பழிச்சு பாழாக்கிருச்சு. ஆனா மகாத்மா காந்தி அடையாளம் தெரியாத அத்தனை குழந்தைகளையும் தன் குழந்தைகளை ஏத்துக்கிட்டாரு. அன்னைக்கு அவர் சொன்னதான் இன்னைக்கு நான் செய்யறேன். இனிமே நீ கவலைப்படாத, உன்னையும் உன் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு.